விஜய் டிவில சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிற சீரியல்ல ஒண்ணுதான் பாக்யலட்சுமி சீரியல். பாக்யலட்சுமியில இப்போ ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கிற விஜய் விஷால் அவர்கள் ரீசெண்டா ரித்திகா அவர்கள் சீரியல்ல விட்டு விலகி போனதை பத்தி ரொம்பவே எமோஷனலா ஒரு சில விஷயத்த பேசியிருக்காங்க. அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பாக்கலாம். சோ இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாக்யலட்சுமியில அம்ருதாவா ஆக்ட் பண்ற நடிகை ரித்திகா சீரியல்ல விட்டு விலகிட்டாங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து சோசியல் மீடியால வந்துட்டு தான் இருக்கு. நடிகை ரித்திகா விலகினதை பத்தி அந்த சீரியல்ல நடிகர்கள் நிறைய பேர் ஒரு சில விஷயத்த சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில விஜய் விஷால் என்ன சொல்லிருக்காங்கன்னா உண்மையிலே ஏத்துக்க முடியாத ஒண்ணுதான். அந்த அம்ருதா கேரக்டர் சின்ன ரோலா இருந்தாலும் ரித்திகா அவர்கள் தவிர்த்து வேற யார் நடிச்சிருந்தாலும் நல்லா இருக்குமா அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு அந்த கேரக்டரை ரித்திகா சூப்பரா நடிச்சிருப்பாங்க. இந்த ஒரு நேரத்துல அவங்க இந்த சீரியல விட்டு போறது அப்படின்றது உண்மையிலே எங்களால அக்செப்ட் பண்ண முடியல. ஆனா உண்மையிலே எனக்கும் அம்ருதா அவங்களுக்கும் கெமிஸ்ட்ரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்க ரெண்டு பேருக்குமான போஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவங்க ஏன் கூட சண்டை போடுறதா இருக்கட்டும் பணிஞ்சு போறதா இருக்கட்டும் இல்ல எங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற காமெடி போஷனா இருக்கட்டும் ரொம்பவே நல்லபடியா வந்திருந்துச்சு. கெமிஸ்ட்ரியும் ரொம்பவே சூப்பரா ஒர்க் அவுட் ஆகியிருந்தது. அந்த ஒரு கேரக்டரை ரித்திகா அவர்கள் ரொம்பவே சூப்பரா பண்ணிருப்பாங்க. எனக்கும் அவங்க கூட நடிக்க ரொம்பவே கம்ஃபர்டபிளா இருந்துச்சு. இனிமே ரித்திகா கூட நடிக்க முடியாதுன்னு என்னால நினைக்கும் போது என்னால ஏத்துக்கவே முடியல. கண்டிப்பா இதுக்கு அப்புறம் அவங்க எங்க போனாலும் அவங்களுக்காக என்னோட விஷஸ் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. விஜய் விஷால் சொல்லி இருக்கிற இந்த விஷயத்த பத்தியும் அம்ருதாவை நீங்க எந்த அளவுக்கு இந்த சீரியல்ல மிஸ் பண்றீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.